ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நம்ம ஆஸ்ட்ராய்ட் டே ஐடியாத்தானில் ஐடியாவை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நமக்கு மூணு தீம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் தீம், சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ். அதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரியான அறிவியல் ஆராய்ச்சிகளை பண்ண முடியும், அதை எப்படி பண்ணலாம், அதுலேருந்து என்ன தெரிஞ்சிக்க முடியும், அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணோம். செகண்ட் தீம், ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஃபார் டூரிசம், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்பேஸ் போர்ட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸை நம்ம சுற்றுலா தலங்களாக மாற்ற முடியுமா, இல்லை ஆஸ்ட்ராய்ட்ஸை யூஸ் பண்ணி விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கு தேவைப்படல டெக்னாலஜி என்ன, அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணோம். மேலும் ஆஸ்ட்ராய்ட்ஸை ஸ்பேஸ் போர்ட்ஸாக யூஸ் பண்ண முடியுமா, அது என்ன ஸ்பேஸ் போர்ட்ஸ், ஏர்போர்ட் பஸ் ஸ்டாண்ட் போல் ராக்கெட்கள் மற்றும் விண்கலங்கள் அதோட விண்வெளி பயணத்தின் போது இந்த ஸ்பேஸ் போர்ட்ஸாக செயல்படுற ஆஸ்ட்ராய்டில் லேண்ட் ஆகி அதுக்கு தேவையான எரிபொருள் போன்ற தேவைப்படுற பொருட்களை லோட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவும் டெவலப் பண்ணுங்கள். இந்த செகண்ட் தீமில் ஏதாச்சும் ஒரு ஐடியாவை நீங்கள் டெவலப் பண்ணால் போதும், டூரிசம் ஆர் அக்ரிகல்ச்சர் ஆர் ஸ்பேஸ் போர்ட். தேர்ட் தீம், பிளானட்டரி டிஃபென்ஸ். அதாவது நம்ம பூமியை நோக்கி வர ஆஸ்ட்ராய்ட்ஸை நம்ம பூமி மேலே கிராஷ் ஆகாமல் தவிர்க்க என்ன பண்ணலாம், அதுக்கு எந்த மாதிரியான சயின்டிஃபிக் டெக்னாலஜியை டெவலப் பண்ணலாம், பூமியை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணுங்கள். ஸோ இந்த மூணு தீமில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நீங்கள் இந்த பிளானை எந்த ஆஸ்ட்ராய்ட் மேலே செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஐடியாத்தான் கைட்லைன்ஸ் PDFல ஆஸ்ட்ராய்ட் டீட்டெயில்ஸ் டேபிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட 15 ஆஸ்ட்ராய்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு தேவையான ஒரு ஆஸ்ட்ராய்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிளில் இல்லாத வேறு ஏதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸை கூட நீங்கள் எடுத்து உங்கள் பிளானை ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச தீம் அண்ட் ஆஸ்ட்ராய்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த PDFல இருக்க சாம்பிள் ஐடியாவில் இருக்க மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் உங்கள் ஆஸ்ட்ராய்ட் பற்றின டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். உங்களோட ஐடியா என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஐடியாவை செயல்படுத்தினா அந்த ஆஸ்ட்ராய்ட் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ராயிங் பண்ணி அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு குட்டி கண்டென்ட்டை எழுதி சப்மிட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு 21 ராஷாலம் ஒரு சி வகை ஆஸ்ட்ராய்டு. இதில் கார்பன் அண்ட் ஆர்கானிக் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், மேலும் ஈரப்பதமும் இருக்குது. ஸோ இந்த ஆஸ்ட்ராய்டில் நம்ம விவசாயம் பண்ணலாம். அதுக்கு அந்த சூழ்நிலைகளை அடாப்ட் பண்ணி வாழக்கூடிய தாவரங்களை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஒரு சில கீரை வகைகள், பெப்பர்ஸ், பீன்ஸ் போன்ற லெகுமினஸ் பிளான்ஸ், இது எல்லாமே குறைவான வாட்டர் சப்ளை, ஏர் சப்ளையில் வாழக்கூடிய தாவரங்களாக திகழ்கிறது. ஸோ இந்த செடிகளை சூஸ் பண்ணி நம்ம இதை வளர்க்குறதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ரோத் சேம்பரை அந்த ஆஸ்ட்ராய்ட் மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் க்ரோத் சேம்பரில் ஆர்டிஃபிஷியல் லைட் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம், வாட்டர் சப்ளை சிஸ்டம், வாட்டர் ரீசைக்கிள் சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டி செட்டப், அப்புறம் ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், இந்த மாதிரி பல சென்சார்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்மை அந்த சேம்பருக்குள்ளே வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா சிஸ்டமையும் ஓவராலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நமக்கு ரோபோட்ஸ் தேவை. ஸோ அந்த ரோபோட்ஸையும் நம்ம இந்த ஆஸ்ட்ராய்ட் மேலே செட் பண்ணுறோம். ஸோ இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, மனிதர்களுடைய உதவி இல்லாமலே ஆட்டோமேட்டடாக நம்மளால் விவசாயம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் வெகு தூரம் விண்வெளி பயணம் மேற்கொள்ள விண்வெளி பயணிகளுக்கு இந்த ஆஸ்ட்ராய்ட் ஒரு ஃபுட் ஸ்டோரேஜ் சைட்டாக செயல்படும். இங்கே அவங்களுக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டு அவங்களோட பயணத்தை அவங்க மேற்கொள்ளலாம். இதுபோல் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். எக்ஸாம்பிள், லுடிஷியா ஒரு எம் டைப் ஆஸ்ட்ராய்ட். இதில் மெட்டல் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஆஸ்ட்ராய்டில் நம்ம ஆஸ்ட்ராய்ட் மைனிங் பண்ணி தேவையான மெட்டல்ஸை பூமிக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லிகு அப்படிங்கிறது ஒரு சி டைப் ஆஸ்ட்ராய்டு. இதில் கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நிலக்கரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நிலக்கரியை எரிபொருளாக யூஸ் பண்ணி நம்ம ராக்கெட்ஸ் மற்றும் விண்கலத்துக்கு ஃபியூவல் டேங்க் மாதிரி இந்த ஆஸ்ட்ராய்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுபோல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸை நீங்கள் டெவலப் பண்ணி ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுங்கள். அந்த ரிப்போர்ட் PDF, PPT, JPG இல்லைனா PNG ஃபார்மேட்டில் இருக்கலாம். அதோடய சைஸ் 1 GB இருக்கணும். உங்கள் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிவிட்டு ஐடியாத்தானுடைய இ ப்ரௌச்சரில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். அப்படி ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுடைய கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும்.
ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆனதும் உங்களோட ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸை தெளிவாக டைப் பண்ணுங்கள். அடுத்து பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் உங்கள் இன்சார்ஜ் டீச்சர் இல்லை ஹெட் மாஸ்டரோடைய நேமை டைப் பண்ணுங்கள். அவங்களோட மெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பரை தெளிவாக என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ராய்ட் டே ஐடியாதான் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, வெப்சைட்டா, சோஷியல் மீடியாவா, இல்லை யார் சொல்லி உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இந்த ஐடியாதானில் ஒரு டீமில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ உங்கள் டீமில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுங்கள். அடுத்து பார்ட்டிசிபென்ட் 1 நேம், அவங்களோட கிளாஸ், பார்ட்டிசிபென்ட் 2 நேம், அவங்களோட கிளாஸ். ஒருவேளை ரெண்டு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டிசிபென்ட் நோ அப்படின்னு போட்டுடுங்க. அடுத்து உங்களோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்லோட் கொடுத்து உங்களோட டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னு ப்ரௌஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டாக்குமெண்ட் வந்து JPG, PDF, PPT, PNG இந்த ஃபார்மேட்டில் 1 GB ஸ்டோரேஜ்குள்ளே இருக்கணும். அண்ட் அதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஐடியாதானோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் சப்மிஷன் உங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம்லேயே முடிஞ்சிடும். ஐடியாதானுடைய ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 23 June 2023. ஸோ அதுக்குள்ளே உங்களோட ரிப்போர்ட்ஸை சீக்கிரமாக சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.